மைக்ரோ ப்ராசர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலரில் டி ஸ்டேட் மெஷின் சைக்கிள் எப்படி போடுன்றதை இப்போ நான் எளிமையான முறையில் சொல்லி கொடுக்குறேன். ஸ்டார்ட். ஸோ ஆப்கோட் பெச்சுக்கு 4 டி ஸ்டேட் தேவை. அது மாதிரி மெமரி ரீட் மெஷின் சைக்கிளுக்கு 3 டி ஸ்டேட் தேவை. மெமரி ரைட் மெஷின் சைக்கிளுக்கு 3 டி ஸ்டேட் தேவை. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்கோட் பெச்சுன்றது நெமோனிக்ஸுக்கு வந்து ஆப்கோட் பெச்சு, அதுக்கு வந்து 4 டி ஸ்டேட், 4 டி ஸ்டேட் தேவைப்பட 4 கிளாக் பல்ஸ் வேணும். ஓகேவா? மெமரி ரீடுன்றது மைக்ரோ ப்ராசருக்கு, மைக்ரோ ப்ராசருடைய யூனிட் இது, மெமரி யூனிட்டு இது. ஓகேவா? ஸோ மெமரி யூனிட்டில் இருந்து ஒரு டேட்டா மைக்ரோ ப்ராசருக்கு வந்தால் அது மெமரி ரீட் மெஷின் சைக்கிள். அந்த ரீட் மெஷின் சைக்கிள் 3 டி ஸ்டேட்டு தேவை. அதே மாதிரி மைக்ரோ ப்ராசர்லேருந்து அக்குமுலேட்டர்லேருந்து ரிஜிஸ்டர் இருந்தால், இந்த ஒரு ரிஜிஸ்டர்லேருந்து மெமரிக்கு டேட்டா போனால் அதுக்கு பேர் மெமரி ரைட் மெஷின் சைக்கிள். அதுக்கு வந்து 3 டி ஸ்டேட் தேவை. மெமரியிலேருந்து ஒரு டேட்டா மைக்ரோ ப்ராசருக்கு அக்குமுலேட்டரா இல்லை அனதர் ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டருக்கா டேட்டா வந்தால் அது மெமரி ரீட் மெஷின் சைக்கிள், 3 டி ஸ்டேட் வேணும். அதேமாதிரி மைக்ரோ ப்ராசர் ரெஜிஸ்டர்லேருந்து டேட்டா வந்து மெமரி டிவைஸுக்கு போனால் அது வந்து மெமரி ரைட் மெஷின் சைக்கிள், 3 டி ஸ்டேட் வேணும். ஆப்கோடு வந்து நிமோனிக்ஸ் பெச்சு பண்ணுறதுக்கான மெஷின் சைக்கிள் வந்து ஆப்கோட் பெச்சு மெஷின் சைக்கிள்னு பேர் இருக்குது. அதுக்கான டி ஸ்டேட் வந்து 4 டி ஸ்டேட். இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, ஆப்கோட் பெச்சு வர எல்லா ரிஜிஸ்டருக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் 4 டி ஸ்டேட் தான். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர்னால் BCDEHL. ஓகேவா? அது வந்து அடுத்த ரிஜிஸ்டர் வந்து அக்குமுலேட் ரிஜிஸ்டர், ஸ்பெஷல் ரிஜிஸ்டர், ஏ ரிஜிஸ்டர். ஸோ MOVA, MOVA, B, MOVA, L, MOVB, A, BB, C, BD, BE, BL, அப்டு MOVL, L வரைக்கும் 49 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. 49 இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அது ஒன்லி நெமோனிக்ஸ் மட்டும்தான். ஸோ ஆப்கோடு மட்டும்தான். ஸோ ஆப்கோடு பெச்சு பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 4 ஸ்டேட். ஸோ இது ஒரே ஒரு மெஷின் சைக்கிள் தான். மெஷின் சைக்கிள் பேர் ஆப்கோட் பெச்சு மெஷின் சைக்கிள். அதுக்கான டி ஸ்டேட் 4 ஸ்டேட். அடுத்த ரெஜிஸ்டர் பார்த்திங்கன்னா, மூ மெமரி கம்மா ரெஜிஸ்டர், ஆர் மூ ரெஜிஸ்டர் கம்மா மெமரி. ஓகேவா? ஸோ மெமரியிலேருந்து ரெஜிஸ்டர் வந்து ரெஜிஸ்டருக்கு, மைக்ரோ ப்ராசர் ரெஜிஸ்டருக்கு போகிறதுக்கா, இல்லை ரெஜிஸ்டருக்கு டேட்டா மைக்ரோ ப்ராசருக்கு போகிறதுக்கா பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஷின் சைக்கிள் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ MOVA, M, ஃபார் எக்ஸாம்பிள் MOVA, M எடுத்துக்கோன்னா மெமரியில் இருக்கிற டேட்டா அக்குமுலேட்டருக்கு வரும்னு மீனிங். ஓகேவா? ஸோ MOVA, M நெமோனிக்ஸ் ஃபஸ்ட்டு மிஷின் சைக்கிள், ஆப்கோட் பெச்சு மிஷின் சைக்கிள், 4 டி ஸ்டேட். அடுத்த மிஷின் சைக்கிள் பார்த்தீங்கன்னா மெமரியில் இருக்கிற டேட்டா தான் அக்குமுலேட்டர் வருது. மெமரியில் இருக்கிற டேட்டா அக்குமுலேட்டருக்கு வந்தால், ஓகேவா, அக்குமுலேட்டர் வந்து மைக்ரோ ப்ராசஸில் இருக்கிற ரெஜிஸ்டர், ஸோ அது வந்து மெமரி ரீட் மெஷின் சைக்கிள். ஸோ ரெண்டாவது மெஷின் சைக்கிள் தேவைப்படுது, அது 3 டி ஸ்டேட். அப்போ மொத்தம் மெஷின் சைக்கிள் ரெண்டு மெஷின் சைக்கிள், டி ஸ்டேட் வந்து 7 டி ஸ்டேட். அதே மாதிரி MOVA, M, மீனிங் போட்டால் MOVA, M நெமோனிக்ஸ் ஃபஸ்ட்டு மெஷின் சைக்கிள், ஆப்கோட் பெச்சு மெஷின் சைக்கிள். அக்குமுலேட்டர் இருக்கிற டேட்டா மெமரிக்கு வருது. ஓகேவா? அக்குமுலேட்டர்ன்றது மைக்ரோ ப்ராசஸர் இருக்கிற ரெஜிஸ்டர், அது மெமரிக்கு போனால் அது மெமரி ரைட் மெஷின் சைக்கிள். ஓகேவா? அதுக்கு 3 டி ஸ்டேட். ஸோ ஃபஸ்ட்டு மெஷின் சைக்கிள் இஸ் ஆப்கோட் பெச்சு மெஷின் சைக்கிள், செகண்ட் மெஷின் சைக்கிள் இஸ் மெமரி ரைட் மெஷின் சைக்கிள். டோட்டலி 7 டி ஸ்டேட்ஸ் ஆர் அவைலபிள். நெக்ஸ்ட்டு இம்மிடியட் இன்ஸ்ட்ரக்ஷன், MEA, A, டேட்டா, MEA, B, டேட்டா, MEA, C, டேட்டா, அப்டு MEA, L, டேட்டா வரைக்கும் எழுதலாம். MEA, A நெமோனிக்ஸ், அது ஃபஸ்ட்டு மெஷின் சைக்கிள், ஆப்கோட் பெச்சு மெஷின் சைக்கிள். டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் ரெஜிஸ்டர், ஸோ தட் இஸ் மெமரி ரீட் மெஷின் சைக்கிள், செகண்ட் மெஷின் சைக்கிள். டோட்டலி 70 ஸ்டெப்ஸ் ஆர் நீடட். அடுத்தது MEA, M, டேட்டா. ஓகேவா? MEA, M இஸ் நெமோனிக்ஸ், தட் இஸ் ஆப்கோட் பெச்சு மெஷின் சைக்கிள், 4 டி ஸ்டேட்ஸ் ஆர் நீடட். 30 இஸ் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் மைக்ரோ ப்ராசர் யூனிட், தட் இஸ் மெஷின் சைக்கிள் டு மெமரி ரீட் மெஷின் சைக்கிள். ஸோ எம்ன்றது பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட், அதனால் மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணணும். அதனால் மூணாவது மெஷின் சைக்கிள் மெமரி ரைட் மெஷின் சைக்கிள். ஸோ டோட்டலாக 10 டி ஸ்டேட் தேவைப்படுது. அதே மாதிரி இம்மிடியட் சைக்கிள் LXIH, அட்ரஸ் 16-bit அட்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 4200 எடுத்துக்கிறோம். அதில் LXIH நெமோனிக்ஸ் ஃபஸ்ட்டு மெஷின் சைக்கிள், அடுத்து 00 ரீட் பண்ணுறதுக்கு மெமரி மெஷின் சைக்கிள், 2 4 2 ரீட் பண்ணுறதுக்கு
மெமரி ரீட் மிஷின் சைக்கிள். ஸோ இப்போ டோட்டலி 10 டி ஸ்டேட் அவைலபிள். இதே மாதிரி எல்எக்ஸ்ஐ பி கம்மா அட்ரஸ், எல்எக்ஸ்ஐ டி கம்மா அட்ரஸ், எல்எஸ்ஐ ஹெச் கம்மா அட்ரஸ், எல்எஸ்ஐ எஸ்பி கம்மா அட்ரஸ், இதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் ஃபேர் 16-bit அட்ரஸில், 16-bit ரிஜிஸ்டரில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே 10 டி ஸ்டேட்டாக தேவைப்படும். அது பார்த்திங்கன்னா எல்டிஏ அண்ட் எஸ்டிஏ அட்ரஸ்ன்னு எடுத்துக்கணும். எல்டிஏ 8000, எல்டிஏ அட்ரஸ் அட்ரஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 8000 எடுத்துக்கிறோம். இது இன்னும் எளிமையாக புரியணுனாக்கா எல்டிஏ 8000 ஒரு மெமரியில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ 4000 அட்ரஸில் ஸ்டோர் பண்ணுறது எடுத்துக்கணும். 4000 எல்டிஏவுக்கான ஆப்கோட் ஸ்டோர் பண்ணுவோம், அது ஃபஸ்ட்டு மிஷின் சைக்கிள். அடுத்தது 00800 இருக்கிற 00 4001 ஸ்டோர் பண்ணுவோம், அது மிஷின் சைக்கிள் 2. அடுத்து 80 ஸ்டோர் பண்ணுவோம், அது 4002. அடுத்து பார்த்திங்கன்னா 8000 மெமரியில் இருக்கிற டேட்டா எங்கே வந்து லோட் ஆகுதுன்னா அக்குமுலேயர் வந்து லோட் ஆகுது. ஸோ 8000 இருக்கிற டேட்டா அக்குமுலேயரில் வந்து ஸ்டோர் ஆகுறதுனால, அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆச்சுன்னா மெமரி மைக்ரோ ப்ராசர் யூனிட்டில் ஸ்டோர் ஆகுது, அதனால் மிஷின் சைக்கிள் மெமரி ரீட் மிஷின் சைக்கிள். ஸோ ஃபஸ்ட்டு மிஷின் சைக்கிளே சாஃப்ட்கோட் பேச், செகண்ட் மிஷின் சைக்கிள் இஸ் மெமரி ரீட், தேர்ட் மிஷின் சைக்கிள் இஸ் மெமரி ரீட், ஃபோர்த் மிஷின் சைக்கிள் இஸ் மெமரி ரீட். ஸோ டோட்டலாக 13 ஸ்டேட் தேவைப்படுது. அதே மாதிரி எஸ்டிஏ 9000 ஒரு அட்ரஸ் எடுத்துக்கோனா 8000 அட்ரஸில் எஸ்டிஏக்கான ஆப்கோட் ஸ்டோர் பண்ணுவோம், தட் இஸ் ஃபஸ்ட்டு மிஷின் சைக்கிள் ஆப்கோட் பிச்சு மிஷின் சைக்கிள். அப்போ 00 8001 ஸ்டோர் பண்ணுவோம், செகண்ட் மிஷின் சைக்கிள் மெமரி ரீடு. 90 8002 ஸ்டோர் பண்ணுறோம், அதுவும் மெமரி ரீட் மிஷின் சைக்கிள். அடுத்து ஃபோர்த்து மிஷின் சைக்கிள் மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அக்குமுலேட்டர் 9000, அக்குமுலேட்டரில் இருக்கிற டேட்டா 9000 போய் ஸ்டோர் ஆகுது. அப்போ 9000 மெமரி, 9000 மெமரி அட்ரஸ், அக்குமுலேட்டர் மைக்ரோ ப்ராசர் யூனிட். ஸோ அக்குமுலேட்டரில் இருக்கிறது மெமரியிலுக்கு போய் ஸ்டோர் ஆச்சுன்னா அது மெமரி ரைட் மிஷின் சைக்கிள். ஸோ அதனால் ஃபோர்த்து மிஷின் சைக்கிள் இஸ் மெமரி ரைட் மிஷின் சைக்கிள். ஸோ ஃபஸ்ட்டு மிஷின் சைக்கிள் ஆப்கோட் பேச்சு 4, மீதி இருக்கிற ரெண்டு மிஷின் சைக்கிள் மெமரி ரீடு, ஃபோர்த்து மிஷின் மெமரி ரைட். டோட்டலாக 13 டி ஸ்டேட் தேவைப்படுது, ஓகேவா? அதே சேம் வந்து எல்டிஏஎக்ஸ் பி ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா இது ஆப்கோட் பெச்சு மிஷின் சைக்கிள், பி ரெஜிஸ்டர் இருக்கிறது வரதுனால மெமரி ரீட் மிஷின் சைக்கிள் 70 ஸ்டேட். எஸ்டிஏஎக்ஸ் பினாலையும் ஆப்கோட் பெச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெமரி ரைட்டு. ஸோ டோட்டலாக 70 ஸ்டேட் மட்டும் தான் இதுக்கு தேவைப்படும். இதுக்கு மட்டும்தான் எஸ்டிஏ எல்டிஏவுக்கு பார்த்திங்கன்னா 13 ஸ்டேட் தேவைப்படும். சேம் எஸ்எச்எல்டி அட்ரஸ் எல்ஹெச்எல்டி அட்ரஸ்னால் 16 ஸ்டேட் தேவைப்படும், 16 டி ஸ்டேட் தேவைப்படும். ஏன்னா எஸ்எச்எல்டி இருந்து ஆப்கோடு 00 ஸ்டோர் பண்ணணும், 95 மெமரி ரீட் மிஷின் சைக்கிள். ஹெச்எல் இருக்கிற அட்ரஸ் எடுத்துகிட்டு ஹெச்எல் இருக்கிற மெமரியில் போய் டேட்டா ஸ்டோர் பண்ணணும் ஹெச்எல் இருக்கிறது, அதனால 16 டி ஸ்டேட் தேவைப்படும். சேம் எல்ஹெச்எல்டியில் நான் மெமரி ரீட் மிஷின் சைக்கிள் டோட்டலாக 1, 2, 3, 4, 5 மிஷின் சைக்கிள் தேவைப்படும். 5 மிஷின் சைக்கிள் ஆப்கோட் பிச்சு மிஷின் சைக்கிள், மெமரி ரீடு, மெமரி ரீடு ஹெச்எல்றது மெமரி ரீடு, அடுத்தது 8000 ஸ்டோர் அளவு மெமரி ரீட் மிஷின் சைக்கிள் வச்சுருக்கோம். டோட்டலாக 5 டி ஸ்டேட். எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி ஆப்கோட் 4 டி ஸ்டேட் தான். ஆட் ஏ ஆட் பி ஆட் சி எல்லாம் 4 டி ஸ்டேட். ஆட் எம் மெமரின்னு வந்தால் தட் இஸ் மெமரி ரீட் மிஷின் சைக்கிள், அதனால் 4+3 70 ஸ்டேட் தேவைப்படும். சேம் இல்லை சப் ஏ சப் பி சப் சி வரைக்கும் அதுதான். சப் எம்னு வந்தால் 70 ஸ்டேட், அதர்வைஸ் 40 ஸ்டேட்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஏ இன்க்ரிமெண்ட் எல் வரைக்கும் ஆப்கோட் பெச்சு மட்டும்தான் 40 ஸ்டேட். இன்க்ரிமெண்ட் எம்னு எடுத்துக்கினா 70 ஸ்டேட் தேவைப்படும், ஆப்கோட் பெச்சு மெமரி ரீடு மெமரி ரைட்டு. சேம் டிசிஆர் எம்முக்கு அதே தான், ஓகேவா? ஐஎன்எக்ஸ் பி இன்க்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் ஃபேர்னு எடுத்துக்கினா தட் இஸ் 60 ஸ்டேட் தேவைப்படும், ஓகேவா? இன்க்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் ஃபேர் ஆப்கோட் பெச்சு தான், ஆப்கோட் பெச்சுக்கு இதுக்கு மட்டும் ஃபெஷலாக 60 ஸ்டேட் தேவைப்படும். அதே மாதிரி டிகிரிமெண்ட் ரெஜிஸ்டர் எல்லாத்துக்குமே ரெஜிஸ்டர் பேர் எல்லாமே 60 ஸ்டேட் தேவைப்படும். டபுள் அடிஷன் காம்ப்ளிமெண்ட் செட் கேரி காம்ப்ளிமெண்ட் கேரி எல்லாம் ஒன்லி மிஷின் செய்ய ஆப்கோட் பெச்சு மட்டும்தான், நிமோனிக்ஸ் மட்டும்தான், 40 ஸ்டேட். ரொட்டேட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் 40 ஸ்டேட். ஆட் இம்மிடியட்லி வித் டேட்டா, அதனால் ஆட் இம்மிடியட்லி ஏடிஐ கம்மா 40 எழுதுவோம். ஸோ ஏடிஐக்கு 40 ஸ்டேட், டேட்டாவுக்கு 30 ஸ்டேட், 70 ஸ்டேட். அண்டு லாஜிக் எல்லாத்துக்குமே 40 ஸ்டேட். அண்டு மெமரியோடு அனுப்பணுன்னா ஏஎன்ஏஎம் ஓஎம் போட்டிங்கன்னா 70 ஸ்டேட் எடுத்துக்கலாம். ஸோ ஜம்ப்பு ஜேஎம்பி இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ், ஓகே, ஜம்ப்பு 2000 ஜேஎம்பி 2000 அல்லது ஜேஎம்பி 4000 அட்ரஸ் எழுதலாம். ஸோ இதுக்கு தேவைப்படுற டி ஸ்டேட் வந்து 10 டி ஸ்டேட் தேவைப்படுது. இப்போ இது வந்து அன்கண்டிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து கண்டிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிளாக் கண்டிஷன் வச்சுருக்கோம். ஜம்ப்பு 0, ஜம்ப்பு நோ 0, ஜம்ப்பு கேரி, ஜம்ப் நோ கேரி, ஜம்ப் ஆட் பேரிட்டி, ஜம்ப் ஈவன் பேரிட்டி, ஜம்ப் ப்ளஸ் ஜம்ப் மைனஸ் ப்ளஸ் அட்ரஸ் எந்த அட்ரஸ் இருக்குது அதுக்கெல்லாம் கண்டிஷனாக இருக்கும்போது உள்ள லூப்புக்குள்ளே இருக்கும்போது 70 ஸ்டேட், லூப் இட்டுள்ளே இருக்கும்போது 10 ஸ்டேட் இருக்கும், ஓகேவா?
அதே மாதிரி அடுத்தது பிசிஹெச்எல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 60 ஸ்டேட் தேவைப்படும். தட் இஸ் ஆப் கோட் ஏற்கனவே 60 ஸ்டேட் இருக்கிறது INX, INXB, INXS, GCX வச்சுருக்கோம். அதுமாதிரி இதுக்கு வந்து ஆப் கோட் மட்டும் இருக்கிறது 60 ஸ்டேட்டு. அதாவது கால் அட்ரஸ் கால் 2000 கால் 4000ன்றது டிலே ப்ரோக்ராம் கால் பண்ணுவோம், அதுக்கான தேவைப்படும் அட்ரஸ் 18 ஸ்டேட் தேவைப்படுது. அந்த கால் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கண்டிஷனில் வந்து சாட்டிஸ்ஃபை வரும்போது 90 ஸ்டேட், கண்டிஷன் முடிஞ்சும் போது 18 ஸ்டேட் வரும். ஜம்ப் கேரிக்கு ஜம்புக்கு 10 ஸ்டேட், கால் அட்ரஸுக்கு 18 ஸ்டேட், ஜம்ப் கண்டிஷனலுக்கு 7 or 10 ஸ்டேட், கால் கண்டிஷனலுக்கு 9 or 18 ஸ்டேட்டு. அதே மாதிரி கால் ப்ளஸ் கால் மைனஸுக்கு 9 or 18 ஸ்டேட்டு. ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டிலே ப்ரோக்ராமோட எண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன், ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான டி ஸ்டேட் வந்து 10 ஸ்டேட். ஓகேவா, ஜம்ப்னால் ஜம்ப் வருது, ரிட்டர்னால் மறுபடியும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். அதனால் அது ஞாபகம் வச்சுக்கணும், ஜம்ப் அட்ரஸுக்கு 10 ஸ்டேட், ரிட்டர்ன் அட்ரஸுக்கு 10 ஸ்டேட். அதே மாதிரி கால் கண்டிஷனலுக்கு 9 or 18, இதுக்கு வந்து ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரிட்டர்ன் கண்டிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன், ரிட்டர்ன் 0, ரிட்டர்ன் நோ 0, ரிட்டர்ன் பேரி, இதுக்கெல்லாம் 6 or 12 ஸ்டேட் தேவைப்படும். அதே மாதிரி ரீஸ்டார்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்டரப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் RST 0, RST 1, RST அப் டு RST 7 வரையும் இருக்குது, அதுக்கு தேவைப்படும் டி ஸ்டேட் 12 ஸ்டேட். ஸோ புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபாப் இன்ஸ்ட்ரக்ஷன், டிலே ப்ரோக்ராமில் டேட்டா வந்து புஷ் பண்ணுறதுக்கும் மறுபடியும் எடுக்கிறதுக்கு, ஃபாப் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறதுக்கான டி ஸ்டேட் 12 ஸ்டேட்டு. SPHLக்கு ஸ்டாக் பாயிண்டர் HL ரெஜிஸ்டருக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் 12 ஸ்டேட் தேவைப்படும். இன் 8-bit அட்ரஸ் அவுட் 8-bit அட்ரஸுக்கு தேவைப்படுற டி ஸ்டேட் 10 ஸ்டேட். ஆப் கோடுக்கு 40 ஸ்டேட், டேட்டா 8-bit எடுக்கிறதுக்கு 3 ஸ்டேட்டு, அடுத்து இன் அட்ரஸ் அவுட் அட்ரஸுக்கு 3 ஸ்டேட். ஸோ 4+3+3 10 ஸ்டேட். ஆல்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பர்டிகுலராக 5T ஸ்டேட் தேவைப்படும். ஓகேவா, 5T ஸ்டேட் ஆல்ட்டுக்கு மட்டும். அதே மாதிரி பர்டிகுலர் இருக்கும் 60 சொல்லியிருக்கோம், பிசிஹெச்எலுக்கு 60 ஸ்டேட், பிசிஹெச்எலுக்கு 60 ஸ்டேட், INX, DCX இதுக்கெல்லாம் 60 ஸ்டேட். ஆல்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 5T ஸ்டேட் தேவைப்படும். ஓகே, எண்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ட்டு. அதே மாதிரி இன்டர்ப்ட் எனேபிள் பண்ணுறது DIEI, நோ ஆப்ரேஷன், ரீட் இன்டர் மாஸ் செட் இன்டர் மாஸ்க்கெல்லாம் 40 ஸ்டேட், அது வந்து ஆப் கோட் மட்டும்தான், அதனால 40 ஸ்டேட். ஓகேவா, ஓகே. இதில் வந்து டி ஸ்டேட் மைக்ரோ ப்ராசஸர் உங்களுக்கு எந்த சந்தேகம் பண்ணாலையும் என்னோடய நம்பர் 9659544373 அது கால் பண்ணலாம், இல்லை கமெண்ட்ஸ் மூலமாக கேளுங்கள், உங்களுடைய சந்தேகத்தை எப்படினாலையும் தீர்த்து வைப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.